சென்னையில் அரிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி சூர்யாவை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர் சென்னை ஐநாவரத்தில் கடந்த இருபதாம் தேதி காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் சக காவலர்களுடன் இணைந்து வாகன தடுக்கையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மூவரை சங்கர் தடுக்க முயன்றபோது அவர்கள் இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் புளியாந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரவுடி சூர்யா அவரது கூட்டாளிகள் கௌதம் அஜித் ஆகியோர் தாக்குதலில் ஈடுபட்டது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்தது பின்னர் கௌதம் அஜித் ஆகிய இருவரையும் தனிப்படையினர் கைது செய்த நிலையில் ஐநாவரத்தில் சூர்யா பதுங்கி இருப்பதாக தகவல் வந்தது சம்பவத்திற்கு சென்ற காவல்துறையினர் சூர்யாவை கைது செய்ய முயன்ற போது தலைமை காவலர் சரவணகுமார் காவலர் அமானுதீன் ஆகிய இருவரையும் சூர்யா அறிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது தப்பி ஓட முயற்சித்த ரவுடி சூர்யாவை போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர் இதில் சூர்யாவின் காலில் குண்டு பாய்ந்தது இதன் மூலம் ரவுடி சூர்யாவை கைது செய்த காவல்துறையினர் சிகிச்சைக்காக அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் காயமடைந்த காவலர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கோவையில் இரண்டு ரவுடிகள் மீதும் திருச்சியில் இரண்டு ரவுடிகள் மீதும் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் சென்னையிலும் தற்போது ரவுடி மூது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் சென்னையில் கைதான ரவுடி சூர்யா மீது பதினைந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது